பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக பாபர் மசூதி அநீதிக்கு நீதி கேட்டு வந்திருக்கிற எனது உயிருக்கு நிகரான உறவுகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இங்கே கூடியிருக்கிற எங்களுடைய சொந்தங்களுக்காக இல்லை, நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற அழிக்க நினைக்கிற அதிகார வர்க்கங்களுக்கு அந்த செய்தி. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் மண்ணில் அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும், அவன் கிறித்தவனாக இருந்தாலும், அவன் தமிழனாக இருந்தாலும், மரபணுவில் நாங்கள் தமிழர்கள், ஒரு தாய் மக்கள். இதில் இஸ்லாமியன் மீது கை வைத்தாலும், கிறித்தவன் மேல கை வைத்தாலும், தமிழன் மேல கை வைத்தாலும், எங்கள் உடன் பிறந்த சகோதரன் மீது கை வைத்ததாக நாங்கள் எதிர்க்க மாட்டோம், எரிமலையாக நின்று புறமுதுகு காட்டி ஓட வைப்போங்கிறத நாங்கள் உறுதியோட சொல்லிக்கிறோம். யாரையும் நாங்கள் அசிங்கப்படுத்தணும் நினைக்கல, அவமானப்படுத்தணும் நினைக்கல, அப்புறப்படுத்தணும் நினைக்கல. ஆனால் இந்த பூமி பந்தின் ஆதி குடிய நீங்க அழிக்க நினைச்சா, அழிக்க நினைப்பவர்கள் அடையாளமே தெரியாத போய்விடுவார்கள். அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோங்கிறது தான். நீங்க இஸ்லாமிய கோபுரமாக இருந்தாலும், கிறித்துவ கோபுரமாக இருந்தாலும், தமிழர் கோயில் ஆலயங்களாக இருந்தாலும், அல்லது இந்து கோவில்களாக இருந்தாலும், எல்லாமே தர்றது நிழல் தான். நீங்க களைப்போட வந்தா அது நிழல் தரும், கவலையோட வந்தா அது நிம்மதி தரும். ஆனால் இந்த ஆலயங்களை வைத்துக்கிட்டு இன்னைக்கு மத வெறிய தூண்டி எங்கள் மக்களுடைய உரிமையை பறிக்கிறது, இடத்தை அபகரிக்கிறது, வரலாற்றை சிதைக்கிறதுங்கிறத இத்தோட நிறுத்திக்கணும். அதிகார வர்க்கங்களும், அதிகார வர்க்கத்தின் மூலமாக இயங்குகிற நீதித்துறையும் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இவர்கள் வந்து 500 இருந்த பாபர் மசூதி இடிச்சிருக்காங்க. 150 முன்னாடி பாபர் மசூதி வாசல்ல ஒரு ராமர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுதே இவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க, பூஜை செய்யணுங்கிறாங்க, மறுக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அவர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு அந்த ராமர் சிலையை பாபர் மசூதியினுடைய நடுப்பகுதியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அன்றைக்கு சகிப்புத்தன்மையோடையும் பெருந்தன்மையோடையும் இது வரலாறு. இஸ்லாமிய மக்கள் இந்த இடத்துல கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தொழுகையை நிறுத்தியிருக்காங்க, அவர்கள் பூஜையை தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் நீதியை நம்பி கிட்டத்தட்ட 150 போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த போராட்டத்தினுடைய விளைவு, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை பயன்படுத்திட்டு அன்று நடந்த ஒரு பெரும் துயரம், ஒரு பெரும் பச்சை படுகொலைய ஒரு சாதாரண நிகழ்வாக இன்னைக்கு வரலாற்றுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலை. அந்த படுகொலையிலிருந்து தொடங்கினதுதான் சங் பரிவாரங்கள் இந்த பாபர் மசூதியை கையில் எடுத்து அதை கிட்டத்தட்ட 92 நவம்பர் 6 இடித்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்னதுதான், ஒரு நீதியரசர் சொன்னதை இந்த நீதிமன்றங்கள் ஞாபகப்படுத்திக்கணும், அல்லது அதை பரிசீலனை செய்யணும். சட்டத்தின் மூலமாக நடந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு நீதி தேவைன்னு தான் இன்னைக்கு தமிழர்கள், இன்னைக்கு மனிதம் போட்டுகிற தலைவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் இன்னைக்கு ஒன்று கூடி நீதி கேட்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை என் மனசுல தோன்றினது, இன்னைக்கு எல்லா தலைவர்களும், இஸ்லாமிய தலைவர்களும் சொன்னாங்க, வருகின்ற இந்த நீதியை மதிக்கணும், தீர்ப்பை மதிக்கணும்னு. இந்து தலைவர்களும் சொன்னாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னாங்க. நாங்கள் கூட நினைச்சோம், குறிப்பா நான் நினைச்சேன், ஒருவேளை அந்த இடம் மூவருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லும் போது அதை மறுத்து சமரச குழுவை ஏற்படுத்தி அதுவும் சரியில்லாத நிலையில தீர்ப்பு என்ன வரும் நாங்க நினைச்சோம்னா, இந்த இடத்துல அனைத்து மத பிள்ளைகளும் கற்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை உச்ச நீதிமன்றம் உருவாக்கும், ஒரு தீர்ப்பை சொல்லும்னு நினைச்சோம், ஒரு பூங்காவை உருவாக்கும்னு நினைச்சோம், எல்லா குழந்தைகளும்
மருத்துவம் பெற்றுக்கொள்கிற ஒரு குழந்தை மருத்துவமனை உருவாக்கும் நினைச்சோம், ஒரு பார்க்கையாவது கட்டி தருவாங்க நினைச்சோம். ஒரு கவிஞன் சொன்னது போல இறுதியில எங்களுக்கு பாபர் மசூதியும் வேண்டாம், எங்களுக்கு ராமர் கோயிலும் வேண்டாம், எங்களுக்கு தேவை ஒரு கழிப்பறைன்னு சொன்னான, அதுவாவது நடக்கும் நினைச்சோம். ஆனால் எவன் இடித்தானோ இடித்தவனுக்கு இடம் சொந்தம்னு சொல்லி இந்திய அகிம்சை நாடு, இந்திய ஒன்றியம் ஒரு பெரும் வரலாற்று கரையை சுமந்து நிற்குது. மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யறதும் மீண்டும் அது எந்த இடம் உரியவருக்கு அந்த இடம் செல்றதுங்கிறது தான் நேர்மையானது, நீதியானது. மனிதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், போராடுறோம். இந்த தீர்ப்பை 7 பேர் கொண்ட பெஞ்சோ, சுப்ரீம் கோர்ட் 9 பேர் கொண்ட பெஞ்சோ ஒரு நேர்மையான தீர்ப்பை தரும் நாங்கள் நம்புறோம். அப்பன் தவறு செய்தால் அந்த பாவம் பிள்ளையை சேரும்ங்கிறது எல்லாரும் சொல்கிற ஒரு பழமொழி. வரலாற்றை கூட மறக்கலாம், ஆனால் அறிவியலை ஒருபோதும் மறைக்கவும் முடியாது, சிதைக்கவும் முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு.